பானையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பானையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பொங்கனையும் கருப்பு சிலையும் நின் பாசாங்குஷமும் கையில் அணையும் தெளிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. பின்னே திரிந்து உன்னடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனியான் உன்னை மறவாமல் நின்று ஏத்துவனே. நம்முடைய ஸ்ரீவித்யா சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியில உங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கணும், இருள் விலகி ஒளி பிரவாசமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, இந்த தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, அது என்னது, அது எதற்காண்டி கொண்டு வந்தாங்க, என்ன விஷயம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு மட்டும் குளிச்சாச்சான்னு கேட்க மாட்டாங்க, கங்கா ஸ்நானம் ஆயிட்டதா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது கங்கை அப்படின்னு சொல்றது ஒரு புண்ணியமான நதி, எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் கங்கை. இந்த கங்கை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சரஸ்வதி லட்சுமி அம்பாள், அதாவது முப்பெரும் தேவியர்கள், இந்த முப்பெரும் தேவியர்களும் ஒன்னா இணைந்து 9 நாள் நவராத்திரி இருந்து மகிஷாசுரனை வதம் பண்றாங்க. பண்ணிட்டு அந்த 3 பேரும் அடுத்தடுத்து தனியா பிரிய போறாங்க. அப்ப பிரியும் போது சரஸ்வதி என்ன பண்றாங்கன்னா, சரஸ்வதி நதியாக மாறி மக்களுடைய ஞானத்தை கண்ணை, அதாவது அவங்களுடைய அஞ்ஞானத்தை அகற்றி மெஞ்ஞானத்தை புகுத்துவதும் சரஸ்வதி நதியாக மாறுறாங்க. லட்சுமி வந்துட்டு துளசியாக மாறி நோய்களை நீக்கிறாங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் தர்றாங்க, துளசியாக மாறுறாங்க, அதனால பிருந்தாக மாறுறாங்கன்னு சொல்லுவாங்க. அம்பாள் என்ன பண்றாங்கன்னா, மக்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையாக மாறுறாங்க. கங்கையா மாறினப்பறம் சிவன் வந்து அது ரொம்ப பிரவாகமா ரொம்ப எடுத்து வெள்ளமா ஓடுறது அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கங்கை எடுத்து சிவன் வந்து தலையில கட்டுறாரு. அதான் கங்காதரன் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த ரெண்டு மனைவிம்பாங்க சிவனுக்கு, அப்படி இல்லை, அம்பாளுடைய ஒரு அம்சம் தான் கங்கை. கங்கையா அம்பாள் மாறும்போது உலகம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கெட்டுறாரு. அதனால சுவாமிக்கு பேர் கங்காதரன் பேர் சிவனுக்கு. இந்த கங்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப புனிதமான ஒரு நதி. இந்த கங்கை வந்து கங்கோத்ரி புராணத்துல என்ன சொல்றதுன்னா, 2 இடத்தில் நான் வந்து உங்களோட வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஒன்னு வந்து என்னன்னா, இந்த ருத்ராஜத்திலிருந்து வரக்கூடிய நீர், நம்ம குளிக்கும் போது ருத்ராஜத்துல தண்ணீர் பட்டு அந்த தண்ணி நம்ம மேல பட்டா அது கங்கை. அதாவது ருத்ராஜனாம் தரிசனம் புண்ணியம் ஸ்பரிசம் பாவ விமர்சனம், ருத்ராஜ மேல பட்டா பாவம் போகும். அது ஏன்னா கங்கையாக இந்த ருத்ராஜத்து ஒரு துளையில் நுழைந்த நீர் அது மறு துளை வழியாக வெளியேறினால் அது கங்கை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில, அதாவது தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு காலம்பர பிரம்ம முகூர்த்தம் முழுவதும் எல்லா தண்ணீரும் கங்கையா இருக்கும் அப்படின்னு புராணம் சொல்லப்பட்டது. எங்கெங்க தண்ணீர் இருக்கிறதோ எல்லா தண்ணீரும் கங்கை, அதான் கங்கா ஸ்நானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காலையில குடிக்கிற போது கங்கா ஸ்நானமா மாறும். லட்சுமியுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். நல்ல எண்ணெயில் லட்சுமி இருக்கிறா அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு, அதான் அதுக்கு பேர் நல்ல எண்ணெய். அந்த நல்ல எண்ணெயை வந்து நம்ம உடம்புல எல்லாம் தேய்ச்சிட்டு குளிக்கணும். அந்த குளிக்கும் போது வெந்நீர் எல்லாம் குளிக்கணும். அந்த குளிக்கக்கூடிய தண்ணியில சில மூலிகைகள், நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள், துளசி அரச இலை இப்படி வேப்ப இலை இப்படி இலைகளா போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொதி தண்ணியா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில குளிக்கணும்பாங்க. அப்படி குளிக்கிறது தான் கங்கா ஸ்நானம். அது பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது ரொம்ப விசேஷம். நாங்க 7 மணிக்கு தான் எந்திரிப்போம் சார், என்ன செய்ய அப்படின்னா, ஒரு இன்னொரு டைம் இருக்கு, 7:35 to 9 நல்ல நேரம், 7:35 to 9 அந்த டயத்துல குளிக்கலாம். ஆனா காலையில குளிச்சாதான் நல்லது. 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல குளிக்கிறது தான் அது கங்கா ஸ்நானம் சொல்றது. அதனால அந்த 4:30 to 6 அன்னைக்கு ஒரு நாள் குளிச்சு அந்த கங்கையுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பழைய காலம் தொட்டு, அந்த ஆதி காலம் தொட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு.
அன்னைக்கு மட்டும் எல்லாரும் குளிச்சிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு தான் கேட்கணும். கங்கையில குளிச்சிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். அப்படியா நம்ம குளிக்கும் போது நம்ம கங்கையில குளிக்கிறோம்னு நினைச்சிட்டே குளிக்கணும். குளிக்கும் போது ஏதாவது ஒன்னு நினைச்சிட்டே குளிக்கக்கூடாது. குளிக்கும் போது நான் கங்கையில குளிக்கிறேன், என்னுடைய பாவங்கள்லாம் நீங்கிடுச்சு, என்னோட உடம்பு எல்லாமே சுத்தமாயிட்டது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கணும். கண்டிப்பா எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்கறேன். ஓகேவா? எல்லாருடைய வாழ்விலும் இந்த தீபாவளி ஒளிமயமானதாக இருக்கணும். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன். இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.